பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் மாதாவின் ஜெபமாலை மாதம்னு சொல்லுவாங்க. இந்த அக்டோபர் மாதம் எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் போய் ஜெபமாலை சொல்லி பாடல்கள் பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து குடும்பத்திற்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்பது உண்டு. அதுபோல இந்த வருடமும் அக்டோபர் மாதம் எங்கு அன்பியத்திலிருந்தும் தினமும் சாயங்காலம் 3 மணி வேளையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தவறாமல் ஜெபமாலை ஜெபம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது தேதி 11/2024 அக்டோபர் மாதம் எங்க வீட்டில் 3 மணி அளவில் ஜெபமாலை ஜெபம் நடந்தது. அந்த ஜெபம்தான் நான் இப்போ உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் மனதார கேட்டு ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவரை பெற்ற தாயாகிய நமது அன்னை மரியாவையும் புகழுங்கள். வாங்க ஜெபத்தில் பங்கெடுக்கலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, கரம்பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, கூடையிருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, சாந்துவே தேவர் இரண்டடிவார் திவ்ய பிரகாசத்தில் கதர்களை வரவிடும். பிரகாசமே ஆத்மாக்கள் மரமான விருந்தாடியே
मैं मनिधन स्वामी नमक पढ़पी पर्व मंत्री
அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனை பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே
மகனுக்கும் தூய்
மனிதரானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர் தெழுதலின் மகிமையை அடைவோமாக.
भूमि सरीव सुगमो महिम उलगम आचम
சரீர இன்ப சுகமும் புகை போல் மறையும் பேர் தீர்த்தி வேண்டாம் என் ஆண்டவரும் அவர் ராஜபாரமும் எனக்கு அகப்பட்டாலே போதும் அப்பாக்கியத்தை நினைத்து நினைத்து அழலில் விழுந்த புழு போல் துடிக்கிறேன் அம்புதைத்த மாண்போர் அலறுகிறேன் காட்டில் ராக்காலுக்கு அகப்பட்ட பிள்ளையைப் போல திகைத்து நிற்கிறேன் நீ சகல புண்ணியங்களையும் கொண்ட ஆண்டவனுமாய் இறக்க நிறைந்த என் தாயுமாகையால் அக்கினி பற்றி வேது வீட்டில் அகப்பட்ட பிள்ளைக்கு கை கொடுப்பார் போல் நீர் எனக்கு இந்த தருணத்தில் கை கொடும் கடலில் நீந்தி அன்றிருந்து திரிபவர்க்கு கப்பற்காரர் உதவுமா போல் நீர் எனக்கு இந்த ஆபத்தான வேளையில் உதவ வாரும் சீக்கிரமாக வாரும் தயவோடும் இரக்கத்தோடும் வாரும் நான் இறைவனுக்கு ஏற்காத பாதகன் என்றாலும் நான் உண்மை நோக்கி நீக்கிய கை கதறுவதை பாரும் நீர் பாவிகளுக்கு தஞ்சம் என்று எல்லோரும் சொல்கிறார்களே உண்மை அன்பு ஆதரவு அடையாமல் போனவர்கள் இல்லையே ஆகையால் பாவிகளின் பாவியாகிய என்னை இறக்க வைத்து என்னையும் ஆதரிக்க சீக்கிரமாய் வாரும் தாமதம் பண்ணாதேயும் வேதம் சொல்வதெல்லாம் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன் என் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவருக்கு பின் உமது பேரில் வைக்கிறேன் உமது திருநாட்களையெல்லாம் உத்தம பிரகாரம் அனுசரிக்கிறேன் அற்ப பாவத்தை முதலாய் கட்டிக்கொள்ள மனதில்லை என் நேரமும் உமது திருமகனுமாய் எனது அன்புள்ள இரட்சகருமாய் இருக்கிற இயேசு நாதருக்கு பிரியப்படுவேனோ என்கிற பயமே இன்றி எனக்கு வேறு பயம் இல்லை சுதந்திர தாயே ஒரு தஞ்சம் என்று ஓடி வந்த என்னை தைரியம் உள்ளவள் ஆக்கி உலக காரியங்களில் எனக்கு பெரிய கசப்பு உண்டாக்கி உல்லாசமான ஆனந்த ஞானப்படலில் போல அனுகிரகம் பண்ணியரும் ஆமீன் அருளறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே இந்த திருவழிக்கும் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே இந்த திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே திரியமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவையில் செய்து வரும் சால உபகாரங்களையும் சொல்ல முடியாதோடு திருப்பாதத்தில் சாஸ்திரமாய் விழுந்து கிடக்கிறோம் எங்கள் குடும்பங்களில் அவர்கிட்ட நாங்களே இந்த பரிகாரம் செய்கிறோம் முதத்திரை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவும் இன்றைய உலகில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலனர்களுக்கும் பலமும் விருத்தாஜியத்துக்கும் ஒன்றுகோலும் விதவைகளுக்கும் ஆதரவும் பிள்ளைகளுக்கு தஞ்சமாக இருக்க தயவுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகளாக சுட தலைமாட்டில் தெய்வதாமை விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இறக்கம் உள்ள திரையிறதையுமே சிறு பிள்ளைகளோடு நேர்ந்திருக்கிறேன் இந்த ஊரிலுடைய சகல பிள்ளைகளையும் மக்கப்பு கொடுக்கிறோம் அவருடைய ஆசீர்வதியும் அவருடைய இதயத்தில் சுவாசத்தையும் தெய்வத்தையும் வளர்ச்சியும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் அருளாகவும் இருக்கும் வழியுமே மன்றாடுகிறோம் எங்கள் குடும்பம் முழுவதும் விருந்தளும் ஆண்டவரே ஆமேன் இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது கேட்பு இதனை போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா இந்நிலையில் நிறைவேறுவது போல இறைவனின் தாயே பாவில் ஆரிக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் எண்ணிக் கொள்ளும் ஆமென் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லா வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே இன்புகளிடம் என்ன
தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 2 16 வரை. பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பரிசுத்தாவியே என் ஆன்மா
உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் எங்கள் வீட்டின் வாயில்கள் எல்லாம் பொது வலிமை பெற வேண்டும் எங்கள் வாழ்வின் வழி துணை நீதாமே இங்கு வந்து நிறைவை தாரும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கோரி பணிவேன் என் நிறைவா உன்ன திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்தாமியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா
அந்த மகளுக்கு அப்பாவுடைய வார்த்தைகளை அனுப்பி சுகபலனை கொடுத்து கொண்டே இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே அந்த மகளை அப்பா நீங்க தூக்கி நிறுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா மன பலமும் இருதய பலமும் அப்பா சரீர பலமும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா என்ன ஆசீர்வதிக்க போகிறவங்க அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இயேசுவே உற்றார் உறவுகள் கைவிட்டாலும் கைவிடாத நேசராக தாயாக தந்தையாக இருந்து அப்பா அந்த பிள்ளைங்க தேய்ச்சி அரவணைத்து அப்பா இயேசுவே பிள்ளைக்குள்ளாக நீங்க கூட்டி அணைத்ததற்காக நன்றி அப்பா அன்னை மரியல் மாந்தக்கோள் வைத்து அப்பா அந்த மகளை நீங்க வேலையடைத்து பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இயேசுவே சோதனையில சிக்காதபடி அப்பா அந்த பிள்ளையை காத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா கொடான கொடே நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே முன்முறித்த தகப்பனே நன்றி ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலே இயேசுவின் திரு இருதய அன்புக்குள்ளாக இயேசுவின் திரு இருதயத்திற்குள்ளாக அந்த மகளையும் மகளுடைய மகனையும் மகனையும் கூட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா இயேசுண்ட இருதய அன்பு இந்த இருதய இரக்கம் இந்த இருதய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா அந்த இருதயத்திலே அப்பா இருக்கிற அன்பு நிறைவாக இந்த பிள்ளைகளை அப்பா உடைய அன்பால நிரப்ப வேண்டும் ஆண்டவரே இயேசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இயேசுவே கொடான கொடே நன்றி அப்பா இருதயத்திலே தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே உங்கள் இருதயத்தை போல இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றியர்களும் ஆண்டவரே அப்பா கொடான கொடே நன்றி ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காகவும் ஆசீர்வதிக்கிற போகிறதற்காகவும் கொடான கொடே நன்றி ஆண்டவரே அப்பா இயேசுவே இந்த குடும்பத்தில் மறித்த அப்பா அந்த மகனையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே நன்றி ஆண்டவரே ஒரு ஆன்மா கூட அழிந்து போக கூடாது என்பது உமது விருப்பம் ஆண்டவரே உமது திட்டம் ஆண்டவரே உமது திருவிழம் ஆண்டவரே அந்த ஆன்மா மீட்படைய வேண்டும் ஆண்டவரே அந்த ஆன்மா தூதரின் கூட்டத்தோடு சேர்ந்து பரிசுத்தர் 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 என்று போற்ற வேண்டும் ஆண்டவரே இயேசப்பா அந்த ஆன்மாவுக்கு அப்பா இயேசுடைய இரக்கம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா உடைய அந்த ஆன்மாவுக்கு உங்க மன்னிப்பு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா அந்த ஆன்மாவுக்கு உங்க இரக்கம் அப்பா இயேசுடைய அரவணைப்பு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா அந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்களின் மீது இரக்கமாய் இருந்து கல்வாரி இரத்தத்தால அந்த ஆன்மாவை கழுவி தூய்மைப்படுத்தி அந்த ஆன்மாவுக்கு நித்திய இழைப்பாற்றியை கொடுக்க அப்பா உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா இயேசுவே நன்றி ஆண்டவரே அப்பா இயேசுவே நன்றி அப்பா அப்பா அந்த ஆன்மா அந்த குடும்பத்திற்காக அப்பா அந்த அப்பா பிள்ளைகளுக்காக உமது பாதத்திலே பரிந்து ஜபிக்க வேண்டும் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவலராக இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா கொடான கொடே நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே கொடான கொடே நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா இந்த பிள்ளைகளுக்கும் அப்பா ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே கொடுத்து அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவைகளையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் முகத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே ஆனால் நீங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் அப்பா உள்ளங்களை எல்லாம் ஆய்ந்து அறிகிற தகப்பன் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அந்த பிள்ளைகள் கேட்பதற்கு முன்பதாகவே நீங்க அறிந்த தகப்பனாக இருக்கீங்க ஆண்டவரே அப்பா ஏற்ற வேளையில அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்பா உங்க பாதுகாப்பு நிறைவாக கிடைக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட அப்பா உடைய அன்பு இரக்கம் நிறைவாக இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசுடைய கல்வாரி கரங்களுக்குள்ளாக அப்பா அங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா மீண்டுமாக அந்த மறைத்து போன அந்த ஆன்மாவையும் அப்பா இயேசு அந்த மகளையும் மகனையும் மகளையும் உடைய பொன்னான கரத்திற்குள்ளாக தந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக வாழ்க வாழ்க வாழ்க
வாழ்க வாழ்க வாழ்க மரியே மாதரையாயா செய்மோர் பாவமற்றாய் ஆடியில்லாதோனை மாதே நீ பெற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே ஜெபமாலை பிரேயரை வழி நடத்தி தந்த ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெசுபாலன்.